எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். நான் சொல்ல போகிறத எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்மளோட குழந்தை ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்க்கும்போதெல்லாம் சே பேசாமல் குழந்தையாகவே இருந்துக்கலாம், நம்ம பெரியவங்களாம் ஆகியிருக்க வேண்டாம் அப்படின்னு எத்தனை பேர் திங்க் பண்ணியிருக்கீங்க. 70% பீப்புள் கண்டிப்பாக இதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. கண்ணாடி பார்க்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும், அச்சோ நமக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழே வந்து சுருக்கும், கண்ணை சதை, அப்புறம் உதட்டுக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதை வந்து ரொம்ப தொங்கி போயிருக்கும், சுருக்கமும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன்ப்பா, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்காங்க, எப்படி தான் அப்படி எங்காவே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதெல்லாம் சாத்தியமா? மனுஷன் அப்படின்னாவே கண்டிப்பாக வயசாகும், வயசாக கண்டிப்பாக சுருக்கம் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயற்கையை மிஞ்ச முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அது முடியாது. பட் அதை வந்து நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். நம்ம வயசாகிற தோற்றத்தை ஒரு சில விஷயத்தால் கண்டிப்பாக வந்து நம்மளால் மாற்ற முடியும். நான் சொல்கிற ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், நீங்கள் 50 வயசானாலும் உங்களோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு 20 வயசு மாதிரி தான் தெரியும். ஸோ உங்கள் முகத்தில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே கண்ணை சதையெல்லாம் தொங்காமல் பார்க்குறதுக்கு ஸ்கின் நல்லா டைட்டாகவே இருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டைட்டாக இருந்தது அப்படின்னாவே நம்ம நல்லா யங்காக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு மேஜிக்கல் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணலான் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தாவே போதுங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, முட்டை தான். இந்த முட்டையை வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்கே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ முட்டையை கொஞ்சமாக உடச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் முட்டையை வந்து ஃபுல்லாக உடச்சி ஊற்றிடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக உடச்சிட்டு ஜஸ்ட் அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதோடய வெள்ளைக்கரு எல்லாமே வந்து கொட்டிடும். முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. ஒரு சிலருக்கு முட்டையை வந்து பிடிக்காது, அவங்க கூட இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம், ஏன்னா முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட உங்களுக்கு வராது. இல்லை நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இதில் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு அந்த முட்டை ஸ்மெல்லை சுத்தமாகவே அடிச்சிடும். ஒருத்தர் இந்த மாஸ்க்கை போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளைக்கருவும் தேவை. ஸோ மஞ்சக்கருவை மட்டும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க. முட்டையில் ஏகப்பட்ட வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு இதை விட சூப்பரான ஒரு மாஸ்க் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நிஜமாகவே சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செம்ம எஃபெக்டிவான ஒரு ரெமெடி, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போயெல்லாம் இந்த மாஸ்க்கை போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் தேவை. ஸோ உங்கள் முகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்கள் கண், அப்புறம் மூக்கு, வாய்க்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நான் இப்போ பிக்சரில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா தொடச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைக்கரு, அதை வந்து உங்கள் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் விடாமல் நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம முகத்தில் ஒட்டணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். 2 ஸ்பூன் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து சொத சொதன் இருக்கணும், அந்த டிஷ்யூ பேப்பர் நம்ம ஒட்டின உடனே நல்லா ஒட்டிடணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி பார்லர் போனீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாஸ்க் போடுற எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்காது, ஏன்னா அப்படி ஒரு மேஜிக்கலான வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த மாஸ்க்கை ஜஸ்ட் 3 தடவை நீங்கள் போட்டிங்கனாவே போதும். இப்போ நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த டிஷ்யூ பேப்பர், அதை வந்து அது மேலே ஒட்டுறேன். ஸோ ஒட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒட்டணும், ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கக்கூடாது. ஸோ இது செகண்ட் ப்ராசஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒட்டும் போது கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒட்டணும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை கண்டினியூவாக 3 நாள் மட்டும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் இதை போடுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு ஒரு மேஜிக்கான, நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும். கொஞ்சம் கூட கண்ணுக்கு கீழே சுருக்கமோ இல்லை முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு மேஜிக் மாதிரி மறைஞ்சு போயிடும். இதுக்கு வந்து நம்ம பெருசாக எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பரும் முட்டையும் இருந்தாவே போதும். டிஷ்யூ பேப்பர் நல்லா வந்து நம்ம முகத்தில் ஒட்டினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளைக்கருவை ஃபுல்லாக வந்து அதில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே வந்து நல்லா நனைகிற அளவுக்கு நம்ம அதை அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் இதை வந்து எடுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது. உங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சுன்னு ஃபீல் ஆச்சா நான் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் எடுக்கணும்.
காஞ்சிடுச்சுன்னா இதை எடுத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் முகத்தை சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ போட்டு கழுவலாம். ஆனால் கழுவும் போது முகத்தை ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஸோ தேய்க்காமல் மைல்டாக மட்டும் அந்த சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்மளால் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக மட்டும்தான் நீங்கள் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷாக போடணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், முகத்தை நல்லா அழுத்தினா தேய்க்காதீங்க. இந்த மாஸ்க்கை எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும். ஸோ நீங்கள் எப்போதுமே நல்லா யங்காகவே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சீப், நீங்கள் பார்லர்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய விரிங்கல்ஸ்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் மார்க்கெட்டில் ரொம்பவே காஸ்ட்லியான க்ரீம்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணுவீங்க. அதெல்லாம் இனி தேவையே கிடையாது. ஜஸ்ட் இந்த ரெண்டு பொருள் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராகவே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், உங்களோட ஸ்கின் வந்து எப்போதுமே வந்து சுருக்கங்கிறது வரவே வராது. நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாப்பனீஸ் அப்புறம் கொரியன் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே வயசானாலும் அவங்களோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே யங்காக இருக்க மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரியான ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய இந்த ஃபேஸ் மாஸ்க் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரியன் கேர்ள்ஸோட ஃபேஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம். ஸோ ஸ்கின் டைட்னிங்கான ஃபேஸ் மாஸ்க்கில் கண்டிப்பாக இந்த முட்டையோட வெள்ளக்கருவை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் அந்த மேஜிக்கை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதை வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.